குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் சக்தி அம்மாவை சரணம் அம்மா. உலகமெல்லாம் சக்தி நிறை ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். கண் கண்ட தெய்வம் கலியுக அவதாரம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை பணிந்து வருகின்ற அன்னையின் அவதார திருநாளை ஒட்டி இந்த செய்தியை உங்களுக்கு கூற அம்மாவின் அருளை வேண்டுகிறேன். எத்தனையோ தெய்வங்கள் இந்திய திருநாட்டிலும் உலகெங்கிலும் தோன்றியிருந்தாலும் கூட இந்த மேல்மருவத்தூரில் அன்னையின் ஒரே அவதாரமாக விளங்குபவர் அருள் திரு அம்மா அவர்கள். அவதாரம் என்றால் தெய்வம் நம்மை போல் மனிதராக பிறந்து வளர்ந்து வளர்ந்து இந்த பூமியில் சில பணிகளை ஆற்றுவதை தான் அவதாரம் என்று கூறுகிறோம். அவதாரம் என்றால் ஏதோ ஒரு காட்சியைப் போல தெய்வ காட்சியாக தோன்றி மறையாமல் ஒரு தாய் தந்தையருக்கு மகனாகவோ மகளாகவோ பிறந்து நம்மை போல இந்த பூமியில் பூமி தாயின் மீது வாழ்ந்து அவர்கள் சில அவதார நோக்கங்களை நிறைவேற்றிவிட்டு செல்கிறார்கள். இந்த இதுவரை உலகம் கண்டிராத அவதாரம் மூல பரம்பொருளாகிய அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரம். அன்னை ஆதிபராசக்தி பாலகன் பாலகன் என்ற அன்போடு அழைக்கக்கூடிய அருள் திரு அம்மா அவர்கள் இங்கே மேல்மருவத்தூரில் இருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகைக்கு எப்படி நாம் சூரியனை வழிபட்டு சூரிய நமஸ்காரம் செய்து உழவுக்கும் தொழிலுக்கும் நமக்கு நன்மைகள் செய்கின்ற சூரியனை வணங்கி நன்றி கடனை செலுத்துவதைப் போல ஒவ்வொரு உயிரும் சூரியனால் பலன் பெறுவதை உணர்த்தும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். அதே போலத்தான் அன்னையின் அவதாரமாகிய அருள் திரு அம்மா அவர்களின் மூலமாக இந்த பூமியில் வாழ்கின்ற அத்தனை உயிரினங்களும் நன்மைகள் பெறுகின்றன. இந்த அண்டசராசரங்களுமே நன்மைகளை பெறுகின்றது. நாம் ஒரு நன்றி கடனாக ஒரு நன்றியோடு பாசத்தோடு அம்மாவை அணுக வேண்டும். தைப்பூசத்தன்று அம்மாவை நாம் வணங்குகிறோம். தைப்பூசத்தை விட்டு இருமுடி சுமந்து வருகிறோம். தைப்பூசத்திற்காக நாம் வந்தாலும் கூட அன்னை தாய் பாசத்தோடு நம்மை அணுகுகிறாள். தாயுடைய பாசத்திற்கு இந்த விதமான ஒரு மகத்துவம் என்பதை நாம் அம்மா அம்மா என்று கூறுவதன் மூலமாகவே நாம் அறிய முடிகிறது. எப்படி அம்மா என்ற சொல் ஒரு உறவை மட்டும் குறித்த சொல்லை கூட தன்னுடைய மந்திர சொல்லாக மாற்றியவர் அருள் திரு அம்மா அவர்கள் இந்த மேல்மருவத்தூரில் விளங்கி வருகிறார்கள். இந்த மார்ச் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் அம்மாவின் அவதார திருநாளை ஒட்டி நடக்கின்ற அத்தனை ஆன்மீக வைபவங்களிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இதை கலந்து கொள்வதன் மூலமாக நாம் நன்றியை செலுத்துகிறோம். குருவிற்கு நம்மால் என்ற குரு காணிக்கையை செலுத்தி அம்மா உங்கள் முழு அருளை எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே என்று வேண்டுகிறோம். குரு என்பவர் கு என்றால் இருள் என்றும் குரு என்பதை நீக்குபவர் என்றும் பொருள். அதாவது குரு என்பவர் இருளை நீக்கி ஒளியை தருபவர். எப்படி ஒரு விளக்கை ஏற்றியவுடன் அந்த இருள் சூழ்ந்த இடத்திற்கு முழு அறையிலும் ஒரே நிமிடத்தில் வெளிச்சம் வருகிறதோ அதே போலத்தான் குரு என்ற ஒருவரை நாம் நம் வாழ்க்கையில் கண்டவுடனேயே நமக்கு முழு வெளிச்சம் ஆன்மீக வெளிச்சமும் இல்லற வாழ்வில் நமக்கு வெளிச்சமும் இந்த இகபர சுகங்களை அளிக்கக்கூடிய வெளிச்சங்களும் நமக்கு கிடைக்கின்றது. நாம் அங்கே இங்கே என்று திரிந்து அலைந்த நம்முடைய ஆன்மாவை அமைதியாக இரு, அன்னையை அடைந்து விட்டாய், இனி என்னுடைய பணியை செய் என்று தடுத்தாட்கொண்டு அம்மா அவர்கள் நமக்கு பணிகளை கொடுக்கிறார்கள். அம்மா கொடுக்கக்கூடிய அத்தனை பணிகளுமே நம்முடைய நன்மைக்காகத்தானே தவிர அம்மாவின் நன்மைக்காக அல்ல. நாம் பரிபூரண சரணாகதி அடைந்து அம்மா நமக்கு என்னென்ன பணி கொடுக்குறாங்களோ, சுகாதாரண பணியோ, பிரச்சார பணியோ, அன்னதான பணியோ, ஆடைதான பணியோ, எந்த பணியை கொடுத்தாலும் அது அம்மாவே நமக்கு நேராக வந்து கொடுத்த பணியாக நினைத்து நாம் இந்த பணிகளை சிரம் மேற்கொண்டு செய்ய வேண்டும். அப்பொழுது அம்மா ஏதாவது ஒரு ரூபத்திலும் அருள் திரு அம்மா அவர்களின் வடிவத்திலும் நமக்கு காட்சியை கொடுத்து நம்முடைய பணிகளையும் நம்முடைய கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்கின்றார்கள். அது வேண்டும் இது வேண்டும் என்று அம்மாவை வேண்டுவதை விட அம்மா உங்கள் அருள் வேண்டும் என்று மட்டும் வேண்டி நம்முடைய குருவாக வந்திருக்கக்கூடிய தெய்வம் நன்றாக இருக்க வேண்டும், அம்மாவுடைய திருக்குடும்பத்தார் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் வழிபட்டு உண்மையாக பக்தியோடு வர வேண்டும். இங்கே அம்மாவுடைய அவதார திருநாளை ஒட்டி வேள்வி நடக்கின்றது. வேள்வி என்பது நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதற்காகத்தான் என்பது அன்னையின் அருள்வாக்காகும். அந்த வேள்வி என்பது ஒவ்வொரு விழாவின் துவக்கமாக நம்முடைய மேல்மருவத்தூரில் நடைபெற்று வருகிறது. இந்த வேள்வி முதல் அனைத்து பணிகளிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். மார்ச் 1, 2 ஆகிய தேதிகளில் அம்மாவிற்கு பாத பூஜை நடக்கும். நாம் அம்மாவிற்கு பாத பூஜை செய்யும் பொழுது நம்முடைய குருவாக வந்திருக்கக்கூடிய தெய்வத்திற்கு நன்றி சொல்லி அம்மா அவர்கள் நமக்கு அருள் வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். மார்ச் 1 அம்மாவை அம்மாவுடைய அவதார இல்லத்தில் இருந்து வெள்ளி ரதத்திலும், மார்ச் 2 அருள் திரு அம்மா அவர்களை அம்மாவின் இல்லத்தில் இருந்து
அவதாரம் செய்த இல்லத்திலிருந்து தங்க ரதத்திலும் அழைத்து வருகிறோம். வெள்ளி தங்கத்தை அம்மா எதிர்பார்க்கவில்லை என்றாலும் கூட நாம் நம்முடைய சிந்தனையில் எது உயர்வான பொருள் என்று நினைக்கிறோம், தங்கத்தையும் வெள்ளியையும் உயர்வு என்று நினைக்கிறோம், அந்த உயர்ந்த பொருட்களை அம்மாவுடைய திருவடியில் பணி நாம் சமர்ப்பணம் செய்யும் பொழுது நாம் அதிகப்படியான பக்தியோடு சமர்ப்பிக்கிறோம் என்று நினைக்கிறோம். அப்படி அம்மா அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு மார்ச் 3 மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வருகிறார்கள். தங்கமும் வெள்ளியையும் தாண்டி மலர்களின் மூலமாக அன்னையை அர்ச்சனை செய்வதன் மூலமாக அம்மாவின் முழு அருளையும் ஆசையும் பெற முடியும். மார்ச் 3 அம்மாவின் அருள் தரிசனமும் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். சாதாரணமாக நவகிரக குரு பார்ப்பதே கோடி நன்மை என்றால், ஆன்மீக குருவாக அன்னை ஆதிபராசக்தியே தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக குருவுடைய அருள் பார்வை கிடைப்பது கோடான கோடி நன்மையாகும். நவகிரக தோஷங்களிலிருந்தும் ஏவல் வில்லி சூன்யங்கள் மாந்திரிகம் வைப்பு என்று எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் எந்தெந்த கோவிலுக்கு சென்றும் நிறைவேறாத வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வம் இங்கே மேல்மருவத்தூரில் அவதாரம் செய்து வந்திருக்கிறார்கள். வாருங்கள், மார்ச் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் மேல்மருவத்தூரில் சந்திப்போம்.